ஃபரமு ரெண்டு பேர் மோதிரம் டா வர வர ஏ ஐஸ் இல்ல தூக்க முடியா ஓட்டட்டோ பயமா இருக்கேடா ஓடிச்சிடோ பயமா இருக்கு ஓடாது 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 இருக்கு கொல பசி பார்ட்னர்ஸ் வணக்கம் வணக்கம் நான் தான் உங்கள் சரஸ்வதி விஜய் என்ன தான் இந்த ஆலப்பிய வீடியோவை பரமு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தாலும் பாதி பேர் அதை பார்த்துட்டு தான் சரி சரஸ்வதி விஜய்க்கும் போனால் போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருப்பீங்க எதுக்காக அவ போட்ட வீடியோ நானும் திரும்பி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக பஞ்சம் பொழைக்கிற நிலைமையில தான் இருக்கும் வீடியோஸ் கைவசம் ஒன்றுமே கிடையாது கிடைக்கிறத போட்டாகணும்னு சொல்லிட்டு நான் எடுத்த கொஞ்சம் கிளிப்பிங்கையும் போட்டிருக்கேன் ஸோ பெருசாக இதில் வந்து ட்ராவலில் என்ன நடந்ததோ அதெல்லாம் இருக்கவே இருக்காது பரமோட வீடியோவில் எல்லாமே எலாபரேட்டாக இருக்கும் ஸோ பரமோ ஃபஸ்ட்டு விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் நான் செகண்டாக போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன் பரமுக்கிட்ட நீங்கள் என்ன அரை டசன் வியூஸ் கொடுத்தா கூட அதை சந்தோஷமாக எடுத்துக்குவா இந்த சரஸ்வதி விஜய் ஸோ இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொச்சினில் வந்து ஒரு ரூமில் இருக்கோம் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா சகல வசதிகளும் இருக்குது காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த ஒரு ரூம் கம் ஹோமில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இங்கே வந்து கிச்சன் யூட்டிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது ஹால்லேருந்து அப்படியே வலது புறமாக திரும்பினீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஏரியா வந்து கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்லேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து கப்லேருந்து ஸ்பூன்லேருந்து பிளேட்டு எல்லாமே இருக்குங்க ஸோ சாஸ் பேன்லேருந்து பால் பாத்திரம்லேருந்து எல்லாமே இருக்குது நீங்கள் இங்கே வந்து தங்குனீங்கன்னா சமைச்சே சாப்பிடலாம் அவ்வளோ சேவிங்ஸ் உங்களுக்கு ஸோ ஃபுட்டுக்காக நீங்கள் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு மேகி பேக்கெட்டை வாங்கி கிண்டி கூட நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் பால் வேணால் காய்ச்சிக்கலாம் டீ தூளி எது வேணாலும் வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் அண்டு இன்னொன்று என்னென்னா நீங்கள் கொச்சின்லேயும் வந்து உங்களுக்கு பார்க்க வேண்டிய ஸ்பாட்ஸ் வந்து நிறையா இருக்குது லூலு மால் மாதிரி ஒரு சில இடங்கள் இங்கே பார்க்குறதுக்கு அவைலபிளாக இருக்குது கிச்சன்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஏசி ரூம் இது வந்து ரூம் நம்பர் 1 இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் ஷவரோடு அவைலபிளாக இருக்குது நான் எங்க அப்பா அம்மா ரோஷன் ஷா இருக்க இந்த ரூம்ல விட்டுட்டோம் நான் பரமு ஐசு ரிதன்யா பிரசித்தியா எல்லாம் வந்து இந்த ரூம்ல படுத்துட்டோம் ஸோ ரைட் சைடு இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம்ல வந்து உங்களுக்கு சிட்ட அவுட்டும் இருக்கு ஸோ வெளியில் வேடிக்கை பார்க்கலாம் ஏதாவது துணி கிணு காய போடணும்னா பறக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் இந்த பெட்டில் நாங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிட்டோம் ஸோ வெளியில் வியூ இப்படி தான் இருக்குது மணி பார்த்திங்கன்னா 4:00 ஆகிடுச்சு அண்ட் இந்த ரூம்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இங்கே கூட ஒரு பெட் இருக்கு பரமு ரெண்டு பேர் மோதிரம் என் பேகை மட்டும் விட்டுட்டு வந்திருப்பீங்களே இருக்கு நானும் பரமும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஏதோ கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் உள்ள அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பெரிய குட்டீஸும் சின்ன குட்டீஸும் சேர்ந்துக்கிட்டு படுத்திருக்காங்க போதும் ஐசில் சாப்பிடலாமா பிரசி கையெடு கையெடு
ஆலப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12:00 மார்னிங் தான் எந்த டெய்லியும் நீங்கள் வந்து செக்இன் பண்ண முடியும். அண்ட் அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு 10:00 போல் திரும்பி வந்து கரையில் விட்டுருவாங்க அதுக்குள்ளே. ஸோ நீங்கள் வந்து எந்த டைமிங் போகிறீங்கன்றத பார்த்துக்கோங்க. 12:00 அங்கே ஒரு 11:00 கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டால் பெட்டர். அதனால தான் நாங்கள் கொச்சினில் ரூம் போட வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இப்போ ஆலப்பே வந்தாச்சு. இந்த தண்ணியும் போட் அதில் இருக்க அழகியும் நம்ம வந்து என்ன சொல்கிறது பாடல்களில் பார்த்துருப்போம். அண்ட் வினை தாண்டி வருவாயா இந்த மாதிரி படங்களில் பார்த்துருப்போம். அதை வந்து நேரில் பார்க்குறப்போ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, அவ்வளோ ஆசமாக இருக்குது. எப்படி இருக்கு இங்கே பாரு, சந்தோஷத்தை சொல்லு. அப்பா இந்த பேக் எல்லாம் நீங்க கொண்டு வருவீங்களா முடியுமா? 10 பேரா? பத்து ரூம் இருக்கக்கூடிய போட் இது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 8,000 ஒரு 20,000 இல்லை அதுக்கும் மேலே கூட உங்கள் சஃபஸ்டிகேஷன் உங்கள் லக்ஸரியை பொறுத்து போட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். நாங்கள் ப்ரீ புக்லாம் பண்ணிட்டு வரலங்க, டைரெக்டாக இங்கே வந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல விசாரித்தோம். விசாரிக்காமல் இல்லை, பட் இருந்தாலும் சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப கும்பலாக இருக்குங்க, இப்போ கொரோனா டைம் லாக்டவுன் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்து பார்த்தா ஒரு ஈ காக்கா கூட இல்லைங்க. மேக்ஸிமம் வந்து எங்கள் கூட ஒரு 4-5 ஃபேமிலி அங்கேயோ இங்கேயோ பார்த்துருப்போம் அவ்வளோதான், வேறு வேறு போட்டில். மற்றபடி அங்கே க்ரௌடர்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் எங்களுக்கு சீப்பாகவே போட் கிடச்சிது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு பண்ணுங்கள். வண்டியில் நாங்கள் வந்துட்டுருக்கப்பே பைக்கில் வந்து ஒருத்தர் நிப்பாட்டினார். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரி லாங்குவேஜ் மாறுறப்ப நம்மளுக்கு வந்து எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு தான் பேசுவாங்க. ஸோ நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கோன்ற மாதிரியே பேசுங்க. வீடியோ பார்த்த நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட வந்த மாதிரி தான் உங்களுக்கும் அனுபவம் வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆலப்பே போனாலும் நாங்கள் வந்திருக்கோமே ஆல்ரெடி, இவ்வளோதான் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னு அடித்து பேசுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கம்மி ப்ரைஸுக்கு வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம் அண்ட் 2 அட்டாச்சு பாத்ரூம், ஒரு டைனிங் டேபிள், ஒரு ஹால் இருக்குது. இது ரூம் நம்பர் 1. இதில் வந்து வழக்கம் போல் நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்கள் அம்மா அப்பா ரோஷன் ஷாருக்க இந்த ரூமில் தள்ளி விட்டோம். நாங்கள் வந்து அந்த ரூம் எடுத்துக்கிட்டோம். இன்னொரு ரூமு இங்கே பார்த்திங்கன்னா இப்படி ஸ்டெப்பின் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து ஷவர் வச்சுருக்காங்க. ஸோ போட் மூவ் ஆனால் கூட நீங்கள் விழ முடியாது, அது மாதிரி அவங்க வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ரூம் ரூம் நம்பர் 2 வந்தாச்சு. இந்த ரூமில் தான் நான் பரமு ரிதன்யா பிரசித்தியா ஐசு எல்லாம் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஓவரால் போட் பார்த்துட்டிங்க. நாங்கள் வந்து டீலக்ஸ் போதும் அப்படின்னு சொன்னோம். ஸோ 10,000 இந்த ரூம் வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த சேட்டா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பட் அதுக்கப்புறம் வெயில் கொளுத்துன காரணத்தினால இங்கே வந்து ஏசியும் இருக்குது, நைட்டு தான் போடுவாங்க டீலக்ஸ்னா. ஸோ நீங்கள் லக்ஸரி சூஸ் பண்ணிங்கன்னா மார்னிங்கும் போடுவாங்க. அதனால் நாங்கள் வந்து லக்ஸரியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா ரொம்ப தாங்கவே முடியல. தமிழ்நாடை விட கேரளாவில் வெயில் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சுங்க. இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸோட ஏரியா. இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் இருக்குது அண்ட் அவங்களோட யூட்டன்சில்ஸு, அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்குது அண்ட் அவங்க கிச்சன் இருக்குது. இங்கே தான் நமக்கு சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அப்ஸ்டேர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வாங்க மாடிக்கு போய் பார்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு சிட் அவுட் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஈவினிங் டைம்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி உங்க ட்ரிப் போயிட்டு என்ன இங்க அவ்வளவு தூரம் ஓடி இங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான பாவம் பாப்பா அழுதுடா.
பிரசித்து ஹாப்பி ஹாப்பி அனி அடி போடி ஐ அம் கமிங் ஸ்டாக்ஸ் வர மாதிரி அதுல வந்து கேட்டகரிஸ் வரண்டி அப்போ 20 மெம்பர் வராங்கன்னா ஒரு பெட்ரூம் 4000 மாதிரி நீங்க போட்டு சார்ஜ் பண்ணுவீங்க அப்போ 10 பெட்ரூம்க்கு வந்து 40000 சார்ஜ் பண்ணுவீங்க வித் ஃபுட் வித் இன்க்ளூடிங் ஃபுட் ஒருவேளை ஒரு 8 பெட்ரூம் உங்களுக்கு போதும் 2 பெட்ரூம் ஃப்ரீயா தான் இருக்குனா அதுக்கு நீங்க சார்ஜ் பண்ணுங்க சார்ஜ் பண்ணுங்க நீங்க வந்து எவ்வளவு யூஸ் பண்றோ அவ்வளவு யூஸ் பண்ற பெட்ரூம்க்கு தான் அந்த 10 பெட்ரூம் வந்து ஃபுல்லா லக்ஸரி தான் ரோஷன் குயிக்கா ரூம் டூர் பண்ணிரலாம் ரூம் டூர்லாம் எடுத்துட்டேனே நீ எடுக்கறியா நீ பேசுறியா போட்டவா பை வரடா கார்ல சும்மா ஏ மூ கரோ வேணுமா போட்டு வாங்கல வேணுமா என்ன சாருக்கு ஏ ஐ ஐஸ் ரிதன்யா ட ஆர் யூ சாட்டிஸ்பைட் கேல ஏ ஈஸ்ரி மாரியே இருக்குடி அப்பா தலவாடி நாங்க எல்லாம் செட் பண்ணி பிரைஸ ஃபிக்ஸ் பண்ணி உள்ள செட்டில் ஆறதுக்குள்ள மணி 1:30 ஆயிடுச்சுங்க இனிமே தான் அவங்க சமைக்கிற பொருளே இப்போ தான் வாங்கிட்டு வராங்க இன்னும் போட்டு கிளம்பலைன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ பரமும் எல்லாம் அதோட வேலை அது வீடியோ எடுக்கிறது எடுத்துகிட்டு இருக்கு அவங்க சமய ஜாமெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறாங்க போட் இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ மெல்ல மெல்ல மூவ் பண்ணுறாங்க நீங்கள் போட்டை ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்க அப்படியே ஊறி ஊறி கொஞ்ச நேரம் ஓட்டுவாங்க கொஞ்ச நேரம் நிப்பாட்டுவாங்க அப்படி இருக்கும் பட் மார்னிங் வந்து உங்களுக்கு திரும்பி கொண்டு விடுறப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த 9 மணி 10 மணிக்குள்ளே கொண்டு கரையில் தள்ளிடுவாங்க இது கேரளா ஃபேமஸ் தட்டக்கா பொரியல் இது வந்து இந்த ஆலக்கா போர்டர்ஸ்ல எல்லாருமே குடுத்துருவாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க எங்க வீட்டுல நம்ம ஊர்லயும் வந்து தட்டக்காய் எல்லாம் வாங்கி வறுவல் செய்ய ஆரம்பிச்சோம் தட்டக்கா வறுவல் அது ஆக்சுவலி அதை அடுத்து செம்மையா வந்து கறிமீன் கேரளா கறிமீன் வந்து நிறைய பீஸ் வறுத்து வச்சிருக்காங்க சோ நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கி வறுத்து வச்சிருக்காங்க அப்புறம் வந்து அங்க என்ன இருக்கு இது பாத்தீங்கன்னா ஊறுகாய் உப்பு ரெண்டு வச்சிருக்காங்க கேரட்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா ஏக அப்புறம் டட்ல போட்டுலாம் இல்ல இல்ல நான் போட்டேன் நீட்டா வீடியோ எடுக்கலாம் ஏய் பண்ணி வீடியோ எடுமா இது ஒரே நான் சும்மா 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 வா Wow, Shahrukh, are you satisfied, Shahrukh? No. Prasidya, are you satisfied?
சும்மா சமச மட்ட பண்ணலாம்டா நம்ம ஏரியா நம்ம ஏர்ன இடம் தானே இது நம்ம ஏர்ன இடம் தானே இது சும்மா சமச மட்ட ஈவினிங் செம்ம ஆட்டோங்க டீயும் ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்க சாப்பிட்ட ஆட்டமான ஆட்டம் போட்டுட்ருக்கோம் ஏன் பரம் இது நைட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி ரைஸு சிக்கன் கறி அப்புறம் வந்து உங்களுக்கு சப்பாத்தி கூட பார்த்திங்கன்னா டாலு வெண்டக்காய் பொரியல் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அண்ட் பிரசித்தியா வந்ததுலேருந்தே வாட்டர்மிலான் வாட்டர்மிலான்னொடனே அதையும் வச்சுட்டாங்க 12 மணிக்கு மேலெலாம் எங்கள் 3 பேராலையும் தூங்கவே முடியல நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஸோ நாங்கள் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியில் ஆளுக்கு ஒரு ஃபோனை தூக்கிட்டு வந்துட்டோங்க ஏ தர தரங்க வாங்க அந்த சைடு போகலாம் இது கரையொட்டி செம்மையாக இருக்குல்ல மட்டும் இருக்கு பாருங்க காமிச்சா தெரியுதா அடியோ இப்படி விட்டடிச்சுட்டேன் அழகா தூங்குதுங்க கொச்சின்ல பார்த்தீங்கன்னா விடிய விடிய நானும் பரமும் பேசிட்டே தூங்கவே இல்லைங்க போட் ஹவுஸில் நிம்மதியாக தூங்கணும் ஸோ மார்னிங் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி தேங்காய் சட்னி அப்புறம் சாம்பார் சர்வ் பண்ணாங்க இதோடு அவங்க கடமை முடிஞ்சுது டீயும் வச்சுட்டாங்க நம்மளை கரையில் இறக்கி விட்ருவாங்க ரெசிட்டியா சமத்தா சாப்பிட்டுட்டு இருக்க போல ஓ இயற்கை அழக ரசிச்சுட்டே சாப்பிட்றீங்களோ இப்பதாண்டி காமிச்சியா அட்லாஸ்ட் வந்துட்டோம் இங்க பாரு எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப் இந்த ட்ரிப் ரொம்ப சிறப்பா முடிஞ்சுது செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம் நீங்க மைண்ட் பண்ண வேண்டியது கிளைமேட்டுங்க பார்த்து நல்ல கிளைமேட்டா வெயில் இல்லாம போங்க இல்லைன்னா சுட்டெரிச்சிரும் வீடியோ இதோட நிறைவடையுது பை பை டேக் கேர் லவ் யூ ஆல் சொல்லிட்டு கிளம்புது நான் உங்க சரஸ்வதி விஜய் Make a body's high